வணக்கம் மக்களே, வெல்கம் டு இசை விரும்பி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம சேனலில் ஒரு வீடியோ நான் கொடுத்துருந்தேன், நான் வேக்சின் போட்டு அந்த விளாக் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, வேக்சின் போட்டதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ என்ன மாதிரியான சைட் எஃபெக்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேக்சின் பற்றி, தடுப்பூசி பற்றி நிறையா டவுட்ஸ் எங்கள் வீட்லேயுமே வந்து நிறையா கேட்டிருந்தாங்க, அப்புறம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படி இருந்ததுக்கோ, அந்த வேக்சின் போட்டதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி எஃபெக்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, ஆல்ரெடி நாங்கள்லாம் வேக்சின்லாம் போட்டு பல மாதம் ஆகுது போல அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ என்னோருக்கு என்னென்ன சைட் எஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன், அதே மாதிரியே தான் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க. அப்படி இல்லைன்னா போட போகிறீங்க, வேக்சின் போட போகிறீங்கன்னா இதெல்லாம் இருக்கும், ரெடியாக இருந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு திங் வந்து வேக்சின் வந்து போட்ட உடனே வந்து பெயின் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து என்ன உண்டான அந்த சைட் எஃபெக்ட் தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் வந்து எனக்கு பெயினே இல்லை சுத்தமாக. ஸோ நிறைய பேர் என்கிட்ட சொன்னது என்னென்ன போட்டிருந்தவங்க, முன்னாடி போட்டிருந்தவங்க சொன்னது கையை வந்து இப்படி தூக்கவே முடியல, இந்த இடத்துல பெயின் இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, நார்மலாக தான் இருந்தது. அதே மாதிரி வேக்சின் போட்டு அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் எனக்கு ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை, சும்மா நார்மலாக எப்பயும் போல தான் நான் இருந்தேன் ஒர்க்லாம் பார்த்துட்டு. ஈவினிங்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து எனக்கு ஜாயின்ட் பெயின் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிச்சு, காலில் ரெண்டு முட்டிலையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக உடம்பு வந்து கொஞ்சம் வாமாச்சு, ஃபீவர்னு சொல்ல முடியாது, லைட்டாக வாமாச்சு எனக்கு, அவ்வளோதான். ரொம்ப ஃபீவர்லாம் அதிகமாகலாம் எனக்கு வரல, லைட்டாக வார்மிங்காக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் நைட்டு வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு மேஜராக இருந்தது பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் பெயின் இருந்தது, ஜாயின்ட் பெயின் தான் இருக்கிறதுல எனக்கு அதிகமாக இருந்தது, ரொம்ப வந்து அப்படி பிடிச்சி இழுக்கிற மாதிரி அந்த அளவுக்கு போயிடுச்சு ஜாயின்ட் பெயின். அப்புறம் கொஞ்சமாக பேக் பெயின் இருந்தது, ஹெட்ஏக் அதிகமாக இருந்தது. ஸோ ஊசி போட்டு மறுநாள், அதாவது இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்குமே கூட எனக்கு தலை செம்ம வலி, தலைவலி மட்டும்தான் எனக்கு இருந்தது. செகண்ட் டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தலைவலி மட்டும்தான், ஜாயின்ட் பெயின் இல்லை, ஃபீவர் இல்லை, எதுவுமே இல்லை எனக்கு. அப்புறம் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறப்ப இப்போ ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆயிடுச்சு, எடுத்து உடனே தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஈவினிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மல் ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன், ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் இருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஃபீவரும் இல்லை, எதுவுமே இல்லை. ரெண்டு பேராசிட்டமால் கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க நைட் ஒன்று போட சொன்னாங்க, மார்னிங் ஒன்று போட சொன்னாங்க 500 mg, அதை நான் கரெக்டாக போட்டேன். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஒரு சில பேருக்கு வந்து ஃபீவர் இஷ்யூ இருக்குது, இப்போ என் கூட நிதீஷ் போட்டான், நிதீஷ்க்கு வந்து ஃபீவர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். ஆனால் அவனுக்கு வந்து ஜாயின்ட் பெயின் அந்த மாதிரி ரொம்ப அதிகமாகலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். ஒவ்வொருத்தவங்க இம்யூன் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக சைட் எஃபெக்ட் வரும். பட் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு 1 day, இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நான் போட்டுட்டு நைட்டு மட்டும்தான் எனக்கு அவ்வளோ கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ மார்னிங் ஈவினிங்லேருந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் குறைஞ்சி இப்போ ஈவினிங் ஃபுல்லாக வந்து நார்மலாகிட்டேன். ஸோ அதனால் வந்து ஊசியை பார்த்து பயப்படாதீங்க தயவுசெய்து, அவ்வளோ கூட்டமாக இருக்கு உண்மையை சொன்ன பார்த்துருப்பீங்க. ஸோ கிடச்சிது அப்படின்னா கோவாக்சினாக இருந்தாலும் சரி, கோவிஷீல்டாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து போட்டுக்கோங்க, ஏன்னா தேடவே வருதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, வருதா என்ன நமக்கு தெரியல. ஸோ நம்ம சேஃபாக இருக்கிறது பெட்டர். ஸோ செகண்ட் ஒன் வந்து வேக்சின் பற்றி நிறையா டவுட்ஸ் வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்களே கேட்டாங்க, அவங்களே வந்து நிறையா பயந்துட்டுருக்காங்க இன்னமுமே வந்து. ஸோ வேக்சின் தடுப்பூசி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நார்மலாக வந்து ஒரு மெடிசன்னு சொல்ல முடியாது, ஒரு நோய் எதிர்ப்பாற்றலை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு ஊசி, அவ்வளோதான் தடுப்பூசி அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம இந்த கொரோனாவுக்கு வந்து நிறையா வந்து வேக்சின்ஸ் இருக்குது, மேஜராக வந்து ஒரு 3 classification வந்து டைப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வைரல் வெக்டர், அந்த மெத்தடில் தயார் பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் இன்ஆக்டிவேஷன் மெத்தட், அதில் தயார் பண்ணுறது. இன்னொன்று ஆர்என்ஏ மெத்தட். ஸோ இதில் நமக்கு அவைலபிளாக இருக்கிறது, நம்ம இந்தியாவில் அவைலபிளாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோவேக்சின், கோவிஷீல்டு. ஸோ இது ரெண்டுமே என்ன டைப் அப்படிங்கிறது நான் கம்பாரிசன் வீடியோவிலே சொல்லிட்டேன். கோவேக்சின் அப்படிங்கிறது வைரல் இன்ஆக்டிவேஷன் மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுறது, கோவிஷீல்டு அப்படிங்கிறது வைரல் வெக்டார் மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுறது. இதில் என்ன பண்ணுவாங்க, வைரல் இன்ஆக்டிவேஷன் மெத்தட், வைரல் வெக்டார், இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். ரெண்டுத்துலையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வைரஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொரோனாக்கு நம்ம ஊசி போடுறோம்னா அந்த கொரோனாவை எடுத்துக்குவாங்க, எடுத்துட்டு ஸோ அதில் இருக்கிற இன்சைடில் இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸ், நமக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரியே சொல்கிறோம், ரொம்ப சயின்டிஃபிக் டேர்ம்லாம் வேணாம். ஸோ இப்போ கொரோனாக்கு வந்து நம்ம ஒரு வேக்சின் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கொரோனா வைரஸே எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த வைரஸை எடுத்துகிட்டு அதை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அதை சிம்பிளாக சொல்லணும்னா, அந்த வீடியோலேயே சொல்லியிருந்த மாதிரி அதை சாவடிக்கிறது, அவ்வளோதான். அந்த மேலே ஸ்பைக்ஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா கொரோனா வைரஸ்க்கு, அப்படி
முள்ளு முள்ளாக இருக்கும்ல. ஸோ அதே மாதிரியே அதை வச்சுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற மெட்டீரியல்ஸை வந்து க்ளீன் அவுட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணி அந்த வைரஸை நமக்குள்ளே அனுப்புவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், அது இன்ஆக்டிவேட்டாக இருக்குல்ல. ஸோ உள்ளே போனோடனே கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆக்டிவேட்டாக இருக்கிறப்ப நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை அது ஓவர்டேக் பண்ணிவிட்டு நமக்குள்ளே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இதை வந்து நம்ம அந்த உள்ளே இருக்க மெட்டீரியல்ஸ்லாம் எடுக்கவும், உள்ளே போகிற இந்த வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தில் இருக்கிற அந்த ஒயிட் செல்ஸ் என்ன பண்ணும், இதை வந்து சாப்பிட்ரும். ஸோ சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு செல் வந்து இனிமேல் உள்ளே வருது, ஒரு பேத்தஜன் வந்து உள்ளே வருது அப்படின்னா நம்ம அதை வந்து தாக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது தனக்குத்தானே வந்து ஒரு மெசேஜை கொடுத்து தன்னை வலுப்படுத்திக்கும். இதுதான் வந்து தடுப்பூசியோட நார்மலான மெத்தட். ஆரண்யே மெத்தடுங்கிறது வேறு. ஸோ இந்த மெடோனா அவங்க வந்து ஃபைசர் அவங்கெல்லாம் ஆரண்யே மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க, அது வேறு, அது நமக்கு வேணாம். நம்ம யூஸ் பண்ணுறது கோவேக்சின் கோவிஷீல்டு ரெண்டுமே இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு சிலருக்கு ஒரு டவுட் வரலாம், என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நமக்குள்ளே அந்த வைரஸை தானே அனுப்புகிறாங்க, அப்போ வந்து அந்த வைரஸ் நமக்குள்ளே இருந்த தடுப்பூசியில் இருக்கிற அந்த வைரஸ் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தடுப்பூசியில் இருக்கிறது இன்ஆக்டிவேட் பண்ண வைரஸ், அதாவது அதனால் வந்து ஆக்டிவாக ஸ்ப்ரெட் ஆக முடியாது. செகண்ட் திங், அது உள்ளே போனோடனே நம்மளுடைய ஒயிட் செல்ஸ் வந்து, அதாவது நம்மளுடைய இம்யூன் செல்ஸ் வந்து அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கோ ஒருத்தங்கள்ட்டருந்து இன்னொருத்தவங்களுக்கோ ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் கிடையாது. ஸோ அதை நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம். ஸோ நெக்ஸ்ட் டவுட் என்னென்னா, ஏன் இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் வருது, அந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ஒரு தடுப்பூசி தான் போடுறோம், அதுக்கு எதுக்கு இவ்வளோ சைட் எஃபெக்ட்லாம் வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சருமே அதுலேயே இருக்குது, தடுப்பூசியிலேயே இருக்குது. ஏன்னா தடுப்பூசிங்கிறது நம்மளுடைய சொன்ன மாதிரி ஒரு வைரஸ், அதை தான் நம்ம உடம்புக்குள்ளே அனுப்புகிறோம். ஸோ நம்ம பாடியில் இருக்கிற இம்யூன் சிஸ்டம் வந்து எப்படி மேடப் ஆஃப் ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏதாவது ஒரு பேத்தஜன் வெளியே இருந்து உள்ளே வர்றப்போ அதை வந்து அட்டாக் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அதை பண்ணுறப்ப அதை என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு திங் நம்ம இம்யூன் சிஸ்டம் பண்ணுறது பாடியோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ அதை தான் வந்து நம்ம ஃபீவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உடம்புல ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா உடனே டெம்பரேச்சரை தூக்கி விட்டு அதை போட்டு தள்ளுறது தான் வந்து பாடியோட ஃபஸ்ட்டு வேலை. ஸோ அதனால தான் வந்து ஃபீவர் வருது. ஸோ ஏதோ ஒரு வைரஸ், அது தடுப்பூசியாக இருந்தாலும் அதில் இருக்கிறது வந்து ஒரு பேத்தஜன் தான். ஸோ அது உள்ளே வர்றப்ப என்ன பண்ணுது, ஓகே ஏதோ ஒரு சம்திங் இவனோ ஒருத்தன் உள்ளே வந்துட்டான், இவனை போட்டு தள்ளணும், அதனால் வந்து ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணுது. இதுதான் வந்து ஃபீவர் வரதுக்கான ரீசன். ஸோ இதே மாதிரியே தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த சைடு எஃபெக்ட்டும் வந்து உள்ளுக்குள்ளே கொடுக்கும். ஒரு சிலருக்கு வந்து ஃபீவர் அதிகமாக வரலாம், ஒரு சிலருக்கு ஃபீவர் கம்மியாக இருக்கும், இப்போ என்ன மாதிரி ஜாயின் பெயின் இருக்கும் ஒரு சிலருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். இட் மீன்ஸ் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து உள்ளுக்குள்ளே போன அந்த வைரஸ்க்கு எதிராக வந்து ஆகுது, என்ன பண்ணுது, உள்ளுக்குள்ளே போன வைரஸ்க்கு எதிராக வந்து தன்னைத்தானே வந்து வளர்த்துக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுலேயுமே ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், அப்போ எனக்கு ஒன்றுமே ஆகலை, போட்டதும் தெரில, எனக்கு ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை அப்படின்னு திங்க் பண்ணலாம். கன்ஃபார்மாக சைடு எஃபெக்ட்டுங்கிறது பெரிய லெவல் இல்லைனாலும் நீங்கள் நார்மலாக இருக்கிறத விட ஏதாவது ஒரு ஸ்மால் சைடு எஃபெக்ட் இருக்கும், உங்கள் உடம்புல வந்து சின்னதாக ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் இருக்கும். ஸோ லைட்டாக நீங்கள் டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம், அது கூட ஒரு சைடு எஃபெக்ட் தான். லைட்டாக உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கலாம், ட்ரௌசினஸ் தான், அதுவுமே ஒரு சைடு எஃபெக்ட் தான். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன சைடு எஃபெக்ட் இருக்கும். இப்படி இருந்ததுன்னா நம்ம உடம்பு வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணுது, ஏதாவது ஒரு பேத்தஜன் வந்துச்சுன்னா அதுக்கு எதிராக ஆக்டிவேட் பண்ணுதுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இந்த ஆல்ரெடி இதெல்லாம் தெரியும் அப்படின்னாலும் நோ இஷ்யூஸ், இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.